நல்ல நேரத்துல தான் வந்தீங்க. ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்க இந்த ராஸ்கல்ஸ். எந்திரிங்க டாக்டர், டாக்டர் எழுந்திருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, முதல்ல வீட்டுக்கு போலாம். பாத்து என் குடும்பத்தை பத்தி நான் சொல்லிட்டேன். ஓ, என் குடும்பத்தை பத்தி சொல்லல இல்லையா? உண்மையை சொல்ல போனா நான் பிறந்தது இந்தியால இல்ல. அப்புறம் இலங்கையில. இலங்கையா? ஆமா, எங்க குடும்பம் இந்தியாவுக்கு வரும்போது எனக்கு ஒரு வயசு. இலங்கையில என் டாடி பெரிய லட்சாதிபதி, ஃபேக்டரி சினிமா தியேட்டர் நிறைய இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் பெரிய கலவரம் ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய தமிழ் லட்சாதிபதிகளும் பணக்காரங்களும் கூட தங்களோட சொத்துக்களை எல்லாம் இழந்து ஒரே நாள்ல ஓட்டாண்டியா நடுத்தருவுக்கே வந்துட்டாங்க. அப்படி ஆனவங்கள நாங்களும் ஒண்ணு, சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாம் இழந்து கடைசியா எப்படியோ உயிர் தப்பின போதுன்னு இந்தியா வந்து சேர்ந்தோம். அந்த ஷாக்லேயே படுத்த படுக்கையான எங்க அம்மா இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. ஓகே. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் அனு. என்ன, ஒரு வாரமா உன்னை ஆளையே காணும்? இல்லைங்க டாக்டர், ரெண்டு நாள் தான் நான் வரல. உனக்கு அது ரெண்டு நாளா இருக்கலாம், ஆனா உங்க அம்மாவுக்கு அது ஒரு வாரமால இருக்கு. ஏன் டாக்டர், அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்களா? மத்தவங்க மாதிரி நடக்கக்கூடிய சக்தி இருந்திருந்தா இந்நேரம் உன்னை பாக்குறதுக்கு வீடு தேடி ஓடி வந்திருப்பாங்க. இல்ல பேசக்கூடிய சக்தி இருந்திருந்தா உன்னை பத்தி மணிக்கணக்கா பேசி ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க. தெய்வம் தான் அந்த ரெண்டு சக்தியுமே பறிச்சிருச்சு. ஆறுதல் சொல்ல வேண்டிய நானே உன் அழ வச்சிட்டேன். சரி சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட அம்மாவை பார்க்கலாம் வா. அம்மா, நம்ம செல்வம் தான் எழுதியிருக்கா. ஆசை அம்மாவுக்கு உங்கள் அன்பு மகன் எழுதுவது. நான் நலம், நீங்களும் உங்கள் ஆட்டுப்பண்ணையும் நமது டாக்டர் அம்மாவும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் ஆட்டுப்பண்ணையும் பார்த்துக்கொண்டு உங்களையும் கவனித்துக் கொள்ள ஒரு அழகிய பெண்ணை பார்த்திருக்கிறேன். அவள் என்னடாவென்றால் வாழ்நாள் பூராவும் என்னையும் கவனித்துக் கொள்வதாக கூறுகிறாள். சம்பளம் கிம்பளம் எதுவும் வேண்டாம், நீங்கள் அவளுக்கு மாமியாராக இருந்தால் போதும் என்கிறாள். திகைக்காதீர்கள், காலம் மிகவும் கெட்டு போய்விட்டது. ஏதோ ஒரு நாள் அவளும் நானும் எதிர்பாராத விதமாக சந்திக்க நேர்ந்தது. அவள் பற்கள் வெள்ளையாக இருப்பதாக என்னிடம் காட்டினாள். நானும் எனது பற்கள் அவளை விட வெள்ளையானது என காட்டினேன். அவ்வளவுதான், எங்களுக்குள் ஒரு இது வந்துவிட்டது. அதெல்லாம் முடியாது. நாளை காலையில வீட்டுக்கு வரீங்க, எங்க அம்மாவை பாக்குறீங்க. தட்ஸ் ஆல். தட்ஸ் ஆல் பட் ஸ்மால் சேஞ்ச். உங்க வீட்டுக்கு வரேன், உங்க அம்மாவை பாக்குறேன். ஆனா நாளைக்கு இல்ல, நாளைக்கு மெட்ராஸ்ல அப்பா பார்த்துட்டு வந்து பாக்குறேன். நாளைக்கு நைட் தான் ட்ரெயின். சோ காலையில வந்து எங்க அம்மாவை மீட் பண்றீங்க. ஓகே ஓகே, வேற வழி. எல்லாமே கனவா போச்சு. இவ அப்பா எங்களை அனாதையாக்கிட்டு போனப்போ, இவ கை குழந்தை, இவ அண்ணனுக்கு 5 வயசு, இவங்களை வச்சுக்கிட்டு நான் நெருக்கடியா நின்னப்போ, இதோ இந்த தெய்வம் தான் எங்க கொடுத்துச்சு. இந்த பெரியவர் யாருமா? என்னோட முதலாளி. நிறைய பண்ணைகள் வச்சிருந்தாரு. இவரோட ஆட்டப்பண்ணத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன்.
சின்ன வயசுல இருந்தே எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்து ஆளாக்கி கல்யாணமும் செஞ்சு வச்சு கடைசியில புருஷன் இல்லாம பட்டமரமா நின்னப்போ மகளா நினைச்சு எனக்கு ஆறுதலும் தைரியமும் சொன்னவர். கடைசியா எல்லா சொத்தையும் என் பேருக்கே எழுதி வச்சுட்டு கண்ணை மூடிட்டாரு. நாங்க இப்ப சாப்பிடுற சாப்பாடு கட்டியிருக்கிற துணி இவரோடதான். இப்ப நாங்க குடியிருக்கிற வீடு கூட இவரால வந்ததுதான். அன்னைக்கு இந்த தெய்வம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பண்ணையார் அம்மா இல்ல, இந்த டாக்டர் அம்மா இல்ல, பட்டணத்துல முதலாளி அந்தஸ்துல இருக்கிற இவளோட அண்ணனும் இல்ல. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு மனித தெய்வம் இருந்தாருன்னா பெரிய ஆச்சரியம் தான். தெய்வம் நேரடியா வர்றதுக்கு பதிலா தான் சில மனுஷ ரூபங்கள்ல வருது தம்பி. ஹலோ, தாத்தா பேசுறேன். யாரு பேசுறது? அரியாச்சி ஐயாவா? கும்பிடுறையா? எங்க இருந்து பேசுறிய? என்ன தாத்தா பேசுறாருமா? சீக்கிரமா சாரு டாடியா? ஆமா, எங்க இருந்து பேசுறாரு? ஏர்போர்ட்ல இருந்து பேசுறாரா? மிட்ராஜுக்கு வந்து ஒரு மணி ஆச்சாம். அப்படியா? இந்த ஹலோ டாடி, பாம்பேல இருந்து எப்ப வந்தீங்க? அம்மா நல்லா இருக்காங்க. ஆஃப் அன் அவரா? பத்து நிமிஷத்துக்குள்ள வரணும். ஓகே, தேங்க்யூ டாடி. என்னம்மா? தாத்தா டாடி பத்து நிமிஷத்துல வராரா? நான் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன். அரியாச்சி, அப்படியா? அப்ப மூணு நிமிஷத்துல காபி ரெடி பண்ணிடுறேன். ஹாய் செல்வன். ஹலோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க டாடி வர போறாரு. வெரி குட். அதனாலதான் வரவேற்க தயாரா நின்னுட்டு இருக்கீங்களா? தாத்தா, இவர் என்ன டாடியை பார்த்ததே இல்ல. அரியாச்சி, அதனால என்ன? இப்ப பார்த்துதான் போகுது, வருங்காலம் மாமனாரே. அரியாச்சி, இந்த ஐயா வந்தாச்சு. ஹாய் பேபி. டாடி. ஆமா, என்ன பத்து நாள் எப்படி அழைச்சிட்ட? நீங்க தான் அழைச்சு போயிட்டீங்க. அட, எனக்கு வேலை அழைச்சல் அதனால அழைச்சிட்டேன். எனக்கும் வேலை அழைச்சல் அதனாலதான் அழைச்சிட்டியா? டாடி, மீட் மிஸ்டர் செல்வம். பெரிய பிசினஸ் மேன், வெளிநாட்டுக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றதுல தமிழ்நாட்டுல ஒன் ஆஃப் தி லீடிங் மேன். அதுவும் என்னோட குட் ஃப்ரெண்ட். ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. மிஸ்டர் செல்வம், உங்க தொழில முன்னேறவும் உங்க எண்ணம் நிறைவேறவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தாத்தா, உங்க கையால காப்பி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அடியாச்சி, ரெடியா இருக்க? வாங்க உள்ள போவோம். மிஸ்டர் செல்வன், நான் அதிகமா வீட்டுல தங்கறதே கிடையாது. இந்தியா பூராவும் என் கம்பெனியோட பிரான்சஸ் இருக்கிறதுனால சதா வேலை வேலை சுத்திட்டே இருப்பேன். அதனால என் பொண்ணை கூட நான் கவனிக்க முடியறது இல்ல. என் பொண்ணுக்கு நீங்க ஃப்ரெண்டா கிடைச்சதுல அவளை விட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட், உங்களை முதல் முதல்ல பார்த்த உடனேயே என் குடும்பத்துல ஒருத்தர பாக்குற பாச உணர்வு எடுத்து போச்சு. தேங்க்யூ சார். உனக்கு எப்படிமா? பல நாள் பார்த்து பின்னாடிதான் எனக்கு அவரை பிடிச்சது. நீ முடிவை மெதுவா எடுத்தாலும் கரெக்டா இருப்ப. உன் பேர்ல அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஐயா, காபி சாப்பிட்டு பேசலாமே. முதல்ல கெஸ்ட்டுக்கு. ஐயா, இது நம்ம உள்ள. மிஸ்டர் செல்வன், சங்கோஜப்படாதீங்க. இது உங்க வீடு மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருக்கணும். ஆஃப் கோர்ஸ், கம் ஆன். குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சார். டாக்டர் இல்லையா? டாக்டர் ரவுன்ஸ் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் லட்சுமி பார்த்து வந்துடுறேன். டாக்டர் வந்தா சொல்லுங்க. சாப்பிடுங்கம்மா. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. சாப்பிடுங்கம்மா. லட்சுமி. குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் சார். தேங்க்யூ. லட்சுமி, இதை கொஞ்சம் சாப்பிடு, அப்புறம் நான் சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிடு, மறுபடியும் நான் சொல்றது கேளு. சாப்பிட்டுக்கிட்டே இரு, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் கமான். என்னடா இது, ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லிட்டு பத்து நாளாகி ஆளை காணுமேன்னு பாத்தியா?
என்ன செய்யறது? பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேனா, அங்க ஒரு டெல்லி கஸ்டமரை சந்திச்சேன். ரெண்டு பேருமா சேர்ந்து கோவா போனோம். அங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் சீப்பா வந்தது. அதை பேசி முடிச்சு வரதுக்குள்ள நாளாயிருச்சு. அவ்வளவுதான், ஹோட்டல நீ பார்த்த அசந்து போயிடுவ. எல்லாம் உன் அதிர்ஷ்டம் தான். ஓ, I am sorry. உன் அதிர்ஷ்டக்காரின் சொன்னது தப்புதான். எல்லாமே அணுவோட அதிர்ஷ்டம் தான். போதுமா, ஹோட்டலுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? ஹோட்டல் அணு இன்டர்நேஷனல். பேர் எப்படி இருக்கு? நல்லா இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் வந்துட்டாங்க. ஓ, நான் டாக்டரை பார்த்து வந்துடுறேன். உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம அணு லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கா. வந்து டீட்டெயிலா சொல்றேன். லட்சுமி இத்தனை வருஷமா உயிரோட இருக்கிறதே பெரிய ஆச்சரியம்தான். நாங்களும் கண்ணும் கருத்துமா தான் பாத்துக்கிட்டு வரோம். இந்த மூணு மாசமா தான் திடீர் திடீர் நாங்க உடம்புல ப்ராப்ளம் வந்துடுது. நீங்க கவலைப்படாதீங்க. எனிவே, காட் இஸ் கிரேட். ஆ